அழைக்கிறான் மாதவன். Hi sir, this is Shweta. First of all, thank you so much because in the 21 days of class வந்து என்னோட லைஃப்பில் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கு. அது என்னென்ன அப்படின்னு சொல்லணும்னா நான் சொல்லிகிட்டே போகலாம். பட் ஆனால் எஸ்பெஷலாக ஒரு பெரிய மாற்றம் அப்படின்னு நான் பார்க்குறது வந்து மைண்ட்ஃபுல்னஸ். இந்த மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னா என்ன, அது ஏன் முக்கியம், லைக் ஏன் மைண்ட்ஃபுல்லாக இருக்கணும், எதுக்கு மைண்ட்ஃபுல்லாக இருக்கணும், அதோடய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது எனக்கு இந்த கிளாஸ் மூலியமாக தான் தெரிஞ்சுது. அதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் தான் எனக்கு புரியுது, ஆமாம் இங்கே மைண்ட்ஃபுல்லாக இருக்கிறது தான் எல்லாமே, கவனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் எல்லாமாவும் இருக்குல்ல அப்படிங்கிறது எனக்கு அதுக்கப்புறமா தான் புரிஞ்சுது. நீங்களுமே சொல்லியிருக்கீங்க நிறைய வாட்டி, இங்கே நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலையும் கவனமாக இருந்துட்டாலே போதும், வேற எதுவுமே இங்கே தேவையில்லை, அந்த கவனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இங்கே எல்லாமாவும் இருக்கு. ஸோ அந்த கவனம் நம்ம எல்லாத்துலேயும் கவனமாக இருந்துட்டாலே இங்கே எல்லாமே கரெக்டாக இருக்குங்கிற மாதிரி நீங்கள் சொல்லுவீங்க. ஸோ என்னோட லைஃப்பில் இந்த மைண்ட்ஃபுல்னஸ் இவ்வளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. மைண்ட்ஃபுல்னஸ் தான் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏன் நான் ஸ்பெசிஃபிக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒரு இலக்கை நோக்கி போகும்போது நமக்கு தேவை முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா கவனம், இந்த ஃபோக்கஸ் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். நமக்கு லைக் எங்கேயோ யாரோ நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, எல்லாத்துலேயும் கவனமாக இரு, கவனமாக பண்ணு, ஃபோக்கஸ்டாக இரு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஆனாலும் வந்து ஏன் கவனமாக இருக்கணும், எதுக்கு கவனமாக இருக்கணும், அப்படி கவனமாக இருக்கிறனால என்ன பெனிஃபிட் இருக்கு, அதோட இம்பார்டன்ஸ் என்னங்கிறது நமக்கு யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க, நமக்கு தெரியாது. எனக்கும் அப்படிதான், அன்டில் நான் இந்த கிளாஸ் ஜாயின் பண்ற வரைக்கும் எனக்கு அந்த மைண்ட்ஃபுல்னஸோட இம்பார்ட்டன்ஸ் தெரியாது. பட் ஆனால் நான் இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணி மைண்ட்ஃபுல்னஸ்ல என்ன அதோட இம்பார்ட்டன்ஸ் எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் அதை நான் என் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது, ஒவ்வொரு செயலையும் நான் செய்கிற ஒவ்வொரு செயலையும் நான் கவனமாக பண்ணும்போது, மைண்ட்ஃபுல்லாக பண்ணும்போது எனக்கு கிடைக்கிற ரிசல்ட்டுங்கிறது என்ன வார்த்தையால் சொல்ல முடியல. எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது, அவ்வளோ மன நிறைவை கொடுக்குது. எல்லாத்தையும் நம்ம சரியாக தான் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்குது. அதனால் கிடைக்கிற சந்தோஷமும் மகிழ்ச்சியும் வந்து அளவில்லாமல் இருக்குது. ஸோ அதை வந்து அந்த ஒரு விஷயம் எனக்கு உங்களால் தான் கிடச்சிது. ஸோ உங்களுக்கு நான் எவ்வளோ நன்றி சொன்னாலும் அதுக்கு பத்தாது. ஸோ தேங்க்யூ ஸோ மச், ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் சார். எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் எந்த விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, நாளை இருக்கக்கூடிய ஆடி பெருக்கு பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எப்பயுமே ஆடி மாதம் வரக்கூடிய 18ஆம் தேதி, தமிழ் 18ஆம் தேதி, ஆடி மாதம் 18ஆம் தேதி ஆடி பெருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அன்றைய நாளில் எந்த விஷயத்தை பண்ணலாம், எந்த விஷயத்தை பண்ணக்கூடாது, எந்த மாதிரி சில விஷயங்களை கடைப்பிடிக்கணும் அப்படின்றத பற்றி தான் அந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ எப்பயுமே பொதுவாக ஆடி பெருக்கு அப்படின்னாலே தமிழ் மாதம் 18ஆம் தேதி, ஆடி மாதம் 18ஆம் தேதி வரக்கூடிய அன்னைக்கு இந்த ஆடி பெருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆடி மாதத்தில் பொதுவாக எதுவுமே பண்ணக்கூடாது, ஒரு புதிய விஷயம் தொடங்குறாந்தா தொடங்கக்கூடாது, கல்யாணம் பண்ணுறாந்தா பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் சொல்லுவாங்க. ஏன்னா ஆடி மாதம் தனியாக ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு மாதமாக இருக்கும். ஆனால் அந்த ஆடி பெருக்கு அன்னைக்கு நம்ம ஒரு புதிய தொழில் தொடங்குறாந்தா தொடங்கலாம், ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை பண்ணணும் அப்படின்னா தாராளமாக அது ஆடி பெருக்கு அன்னைக்கு பண்ணலாம். அது எந்த நேரத்தில் பண்ணணும் அப்படின்றதையும் பார்க்கலாம். அதே மாதிரி தாலி புதுசாக நம்ம போடணும், அதாவது மாற்றணும் அப்படின்னாலும் அதை நல்லா பண்ணலாம். அதாவது திருமணமானவர்கள், புதிதாக திருமணமானவர்கள், இல்லை தாலி கயிறு வந்து பிரச்சனையாக இருக்குது, அறுந்து போகிற நிலையில் இருக்குது அப்படின்னா அந்த நாளில் வந்து அவங்க மாற்றுவாங்க. பொதுவாக இந்த ஆடி மாதம் அப்படின்னாலே சூரியன் எந்த திசையை நோக்கி பயணம் பண்ணோம் அப்படின்னா தென் திசையை நோக்கிய பயணம், அதை தான் வந்து தட்சிணாயன புண்ணியகாலம் சொல்லி சொல்லுவாங்க. தட்சிணாயன புண்ணியகாலம் வந்து அப்போ தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. எப்பயுமே ஆடி மாதத்தில் வந்து விதை விதைப்பாங்க, நெல் விதை விதைப்பாங்க, மார்கழி மாதத்தில் அறுவடை பண்ணுவாங்க. அப்போது ஆடி மாதத்துக்கு ஒரு பழமொழியே ஒன்று உண்டு, ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போது அந்த ஆடி மாதத்தில் சரியான நேரம் எதுவோ, அது சரியான காலம் எதுவோ, அந்த காலத்தில் விதைக்கக்கூடிய நெல் நல்ல அறுவடைக்கு சூப்பராக தயாராகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால் எப்பயுமே ஆடி பெருக்குன்னா ஒரு தனி சிறப்புடையது. அதனால தான் ஆடி பெருக்கு அன்றைக்கி ஏதாவது ஒரு விஷயத்தை வாங்குங்கன்னு கூட சொல்லுவாங்க. நம்ம அட்சய திருதிக்கு சில விஷயங்கள் வாங்குவோம் இல்லையா, போய் தங்கம் வாங்குறது அந்த மாதிரி இருக்கும். அந்த ஆடி பெருக்குக்கு ஒரு விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா, அரிசி வாங்கி வீட்டில் வைங்க, பால் வீட்டில் வாங்கி வைங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒரு மங்களம் நிறைந்த ஒரு விஷயமா வீட்டில் வாங்கி வச்சோன்னா அது மென்மேலும் வளரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த டைமில் பிஸ்னஸ் எதாவது ஸ்டார்ட் பண்ணாலும் நல்லா பெருகி போகும். அதனால தான் ஆடி பெருக்கு, பெருக்குனாலே கொஞ்சம் பெருகி போகிறது அப்படின்ற கணக்கு. அப்போது எந்த மாதிரி இடங்களில் எந்த விஷயத்தை பண்ணணும் அப்படின்னா, பொதுவாக அந்த ஆடி பெருக்குனாலே நீருக்கு வந்து சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். எப்பயுமே காவேரி சம்மந்தப்பட்ட இடத்துல இருக்கக்கூடியவங்க தான் வந்து இந்த ஆடி பெருக்கை செலிப்ரேட் பண்ணுவாங்க. மற்ற இடத்துல இருக்கக்கூடியவங்க செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க. ஆனால் அது அப்படி கிடையாது, எந்தெந்த நீர்நிலைகள் பக்கத்தில் இருக்கோ, இப்போ உங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து ஏரி இருக்குது, குளம் இருக்குது, நதி இருக்குது அப்படின்னா அந்த நீர்நிலைகளில் போய் நீங்கள் நீருக்கு நன்றி சொல்கிற விதமாக
ஏன்னா ஆடி மாதம் அப்படின்னாலே இந்த விவசாயத்துக்கு அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு மாதம் அப்படின்றதுனால இந்த நீர்நிலைகள் சார்ந்த இடத்துல தான் பண்ணுவாங்கன்னு சொல்லி சொன்னேன். அப்போ நீர்ன்ற ஒரு விஷயம் அவ்வளோ ஒரு அடிப்படை தேவையாக இருக்குது, நீரின்றியமையாத உலகுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ அந்த நீர் நல்லா இருந்தால் தான் என்ன ஆகும்னா நல்லா அறுவடை பண்ண முடியும், விவசாயம் வந்து நல்லா செழிப்பாக வளரும். அதனால் அந்த நீர்நிலைகள் சார்ந்த இடம் காவேரி இடத்துலலாம் போயிட்டு அதுக்கு வணங்கக்கூடிய ஒரு விதமாக அந்த இடத்துல தான் போய் அன்னைக்கு வந்து தீபாரத்தனை காமிச்சு அந்த நீரை வணங்குவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா தாலி கயிறு ஏதாவது பிரச்சனையாக இருக்குது, அருந்து உழுகிற மாதிரி இருக்குது, இல்லை வந்து குடும்பத்தில் எப்பயுமே பிரச்சனையாக இருந்துகிட்டே இருக்குது, கணவன் மனைவிக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா அன்னைக்கு போய் தாலி கயிறு தான் அந்த நேரத்தில் மாற்றுவாங்க. அப்போது என்ன டைமிங்கில் இந்த மாதிரி சில விஷயங்களை பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு இப்போ நான் டைமிங் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. காலை 10:30 to 11:30 வரைக்கும் நீங்கள் பண்ணக்கூடிய எந்த ஒரு நற்காரியங்களும் பண்ணலாம். 10:30 to 11:30 அன்னைக்கு வரக்கூடிய ஆடி 18 அன்னைக்கு வரக்கூடிய காலை 10:30 to 11:30 நீங்கள் என்ன விஷயம் நினைக்கிறீங்களோ தாராளமாக பண்ணலாம். இப்போ நீங்கள் புதுசு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணலாம். அந்த நேரத்தில் யாருக்கு சந்திராஷ்டம் இருக்குது அப்படின்னா பூச நட்சத்திரத்துக்கும் ஆயுள நட்சத்திரத்துக்கும் இருக்குது. அவங்க மட்டும் ஏதாவது புதிய விஷயங்கள் தொடங்குறீங்க அப்படின்னா தொடங்க வேண்டியது கிடையாது, ஏன்னா சந்திராஷ்டமாக அவங்களுக்கு இருக்குது, ஒரு சில பாதிப்புகளை கொடுக்கும். சந்திரன் அப்படின்றது வந்து மனம் சம்மந்தப்பட்டது, அதனால் அந்த மனதில் ஒரு பிரச்சனை ஏற்படும் போது சரியானது முறையில் நம்ம பண்ண மாட்டோம். அதனால் அன்றைக்கி அவங்களுக்கு மட்டும் வேண்டாம், மற்ற எல்லாருமே வந்து 10:30 to 11:30 டைமிங் வந்து கடைபிடிச்சிக்கலாம். அப்புறம் கௌரி பஞ்சாங்கமோட டைம் நல்ல நேரம் எது அப்படின்னா 12:30 to 1:30 PM வரைக்கும் காலை அந்த மதிய வேலையில் இருக்குது. அந்த கௌரி பஞ்சாங்கமோட டைமிங் எதுக்கு சொல்கிறேன்னா யார் விவசாயம் பண்ணுறீங்களோ அவங்களுக்கான டைமிங் மட்டும்தான். விவசாயத்துக்கு நீங்கள் நெல் விதைக்க போகிறீங்கன்னா இந்த விஷயத்தை பார்க்கலாம். கௌரி பஞ்சாங்கம் 12:30 to 1:30 PM வரைக்கும், அதே மாதிரி சாயந்தரம் 6:30 to 7:30 PM இதுதான் வந்து கௌரி நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த கௌரி நேரத்தில் வெறும் விவசாயத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும், மற்ற எந்த விஷயத்துக்கும் பயன்படுத்தக்கூடாது. நான் சொன்ன டைமிங் 10:30 to 11:30 வந்து எந்த விஷயமாக இருந்தாலும் நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ இந்த ஆடிப்பெருக்க சரியான முறையில் பயன்படுத்திங்க கண்டிப்பாக தாலிக்கயிறு மாற்றியே தான் ஆகணுமா அப்படின்னா அப்படி அவசியம் கிடையாது. உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது, நான் இன்னும் வந்து ஏதோ அருந்து போகிற நிலையில் இருக்குது, இல்லை வந்து குடும்பத்தில் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது, அந்த டைமில் மாற்றினா கொஞ்சம் இன்னும் நல்லா குடும்பத்தில் சுமூகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்கன்னா தாராளமாக அந்த டைமில் நீங்கள் மாற்றிக்கலாம். மற்ற எந்த விஷயங்களாக இருந்தாலும் இந்த ஆடிப்பெருக்கில் நீங்கள் பண்ணலாம். ஸோ அந்த விஷயம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். காலை பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சா உங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றது கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா பால் போடுறவங்களா இருக்கட்டும், இல்ல வந்து என்னோட பக்கத்து வீட்டுக்காரரா இருக்கட்டும், எல்லாருமே கிட்டத்தட்ட 4 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க, ஆனா அவங்களோட வாழ்க்கையெல்லாம் மாறின மாதிரி இல்லையே அப்படின்ற பல பேரோட கேள்வி உண்டு. 70 மட்டுமே வாழ்க்கையை மாறாது, சில விஷயங்களை ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணணும், சில விஷயங்களை ஹேபிட்ல இருந்து எடுக்கணும். இந்த மாதிரி நீங்க விஷயங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில சக்சஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் 21 ஆன்லைன் வகுப்பு ஜூம் ஆன்லைன் ஜூம்ல வந்து நடக்க இருக்குது. அதுல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 21 டிஃப்ரெண்டான மெடிடேஷன்ஸ் இருக்கும், அதே மாதிரி சில சேலஞ்சஸ் கொடுப்போம். அதை நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அது ஹேபிட்டாக மாறும். அந்த விஷயம் ஹேபிட்டாக மாறும்போது உங்களோட லைஃப்ல பல மாற்றங்கள் கொண்டு வரும். அது எப்படி அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் குரோத்தாக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் குரோத்தாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனு இதில் எல்லாத்துலேயும் இருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு புரிதல் அவசியம். அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க.